சவுதி அரேபியாவின் வீட்டு வேலைக்கு வந்தவரின் இன்றைய நிலைமையை பாருங்கள். சவுதி அரேபியா ரியாத்தில் வீட்டு டிரைவர் வேலை பார்த்து வந்த அரியலூர் மாவட்டம் ஏகொண்டானைச் சேர்ந்த சிந்தமுள் செல்வன் வயது 24. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு கடுமையாக அவதிப்படுவதாக அவருடைய நண்பரான ஹசன் என்பவர், இந்தியாவின் சோசல் பூரத்தின் மத்திய கமிட்டியின் துணைத் தலைவர் பொறியாளர் ரசீத் கானை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ரியாத் தமிழ் மாநில கமிட்டியின் வழிகாட்டுதலின்படி அவருடைய இருப்பிடத்துக்கு சென்று ரசீத் கான் அவர்கள் சிந்தமுள் செல்வனின் முதலாளியிடம் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்த விஷயங்களை கேட்டறிந்தனர். அவரும் தேவையான மருந்துகள் உதவியும் நாட்டுக்கு அனுப்பி வைக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். உடனடியாக சிந்தமுள் செல்வன் மென்டல் ஹெல்த் கம்ப்ளெக்ஸில் சேர்க்கப்பட்டு தேவையான முதலுவி சிகிச்சை அளிக்கப்பட்டு இனி இவரால் விமான பயணம் செய்ய முடியும் என்று மருத்துவர்கள் கூறியதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி 4 நாட்டுக்கு அனுப்புவதற்கான தேவையான நடவடிக்கைகளை அவருடைய முதலாளியின் ஒத்துழைப்புடன் இந்தியன் சோசல் போரத்தின் மத்திய கமிட்டியினர் துணைத் தலைவர்கள் மேற்கொண்டனர். விமானம் ஏறுவதற்கு முன்பாக மீண்டும் பழையபடி மனநிலை பாதிக்கப்பட்டதனால் விமான நிலைய அதிகாரிகளால் இவருடைய பயணம் தடைப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். மீண்டும் அல் அமல் மனநிலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் ஓரளவுக்கு குணமான பின்னர் ஊருக்கு அனுப்புவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மத்திய கமிட்டியின் துணைத் தலைவர் ரசீத் கான் மேற்கொண்டார். அவருடைய தொடர் முயற்சியின் பலனாக ஜனவரி 27 நாட்டுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். சகோதரர் செந்தமிழ் செல்வன் நலமுடன் வீடு வந்து சேர்ந்து விட்டதாக அவர்களின் தந்தையர் சண்முகம் அவர்கள் இந்தியன் சோசல் பீரத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருக்கின்றார். என்றால் பார்த்த விடயம், சவுதி அரேபியா ரியாத்தில் வீட்டு டிரைவர் வேலைக்கு வந்து அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏங்குடனைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நாடு திரும்பியிருக்கின்றார் தொடர்பான ஒரு துயரமான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம்.